மகுடன் ஜாவடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கல் மற்றும் திட்டப்பணி தொடக்க விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்றார். அப்போது 3,892 பயனாளிகளுக்கு 1,38,930 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் எத்தனை கிராமங்களுக்கு சென்றுள்ளார், எத்தனை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் என கேள்வி எழுப்பினார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பணிகள் இன்றைக்கு கிராமப்புறமாக சரி நகர்ப்புறமாக சரி அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பொறுப்பு அந்த உள்ளாட்சி அமைச்சரிடத்தில் இருந்தது. அப்பொழுது எத்தனை கிராமத்திற்கு நீங்க சென்றீர்கள், எத்தனை மக்களை பார்த்தீர்கள், எத்தனை மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்தீர்கள், எதுவுமே செய்யல. இதெல்லாம் ஒரு போலி விளம்பரம். ஏன்னு சொன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது பதவியில் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமத்துக்கு சொல்ல மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க வரலாம். எத்தனை கிராமத்துக்கு மடுஜாடி ஒண்டி வந்திருக்கிறாங்க, எங்கேயுமே போகலதான் குரல் கேட்கிற நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அதே போல எதிர்கட்சியார் ஆளுங்கட்சியா இருக்கும் போது மக்களை பார்க்கல. இப்ப எதிர்கட்சியாகி 3 வருஷம் ஆச்சு, எங்க போய் மக்களை பார்த்தீங்க? இப்ப தேர்தல் வர இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்காக இவர்கள் கிராம சபை கூட்டம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புள்ள மக்கள், அவர்களை ஒருபோதும் எவராலும் எந்த அரசியல் தலைவர்களாலும் ஏமாற்ற முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.